வணக்கம், நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கு சென்டர்லேருந்து. இந்த வீடியோ வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ. ஸோ எதுக்காக அப்படின்னா, டயாபெட்டஸ்க்காக. ஸோ டயாபெட்டஸ்க்கு வந்து என்ன மாதிரி அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளை யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டயாபெட்டஸோட வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து பார்க்கணும் அப்படின்னா, ரீசன்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சினாரியோவில் வந்து ஹெரிடிட்டினாலும் வரலாம், இல்லைனா வந்து ப்ராப்பர் டைஜஷன் வந்து இல்லைனாலும் வந்து வரலாம். மூல காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக வந்து சரியான டைஜஷன் வந்து இல்லாமல் தான். அதாவது கரெக்டாக வந்து இப்போ சாப்பிட்ற உணவு கரெக்டான முறையில் வந்து செரிமானம் ஆகணும். அது வந்து சரியாக டைஜஷன் ஆகலைன்னும் போது இந்த மாதிரி வந்து டயபெட்டஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பாயிண்ட்ஸ்ன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளோட காலில் தான் இருக்குது. சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் வந்து காமிக்கிறது லெஃப்ட் லெக், ரைட் லெக்கு. ஸோ நீங்கள் லெஃப்ட் லெக் இல்லைனா ரைட் லெக் எதில் வேணாலும் வந்து பண்ணலாம் இந்த பைலேட்ரல் இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா லிவர் ஒன்ன்ற இந்த பாயிண்ட்டு. இது வந்து கட்டவிரலில் இருக்குல்ல, ஸோ கட்டவிரலோட இந்த நகக்கண்ணோட ஓரத்தில் இருக்கிறது தான். இப்படி ஒரு லைனும் இப்படி ஒரு லைனும் ஒரு இமேஜின லைன் வரைஞ்சோன்னா அது வெட்டுப்படுற இடம் தான் இந்த லிவர் ஒன்ன்ற இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 1 to 2 minutes வரைக்கும் மைல்டான ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா சேம், இது வந்து கட்டவிரலோட இந்த சைடு டுவர்ட்ஸ் அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஃபிங்கர்ஸ். இது வந்து கட்டவிரலோட இந்த சைடு. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நகக்கண் ஓரத்தில் தான் இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டோட பேர் வந்து SP1, அதாவது ஸ்ப்ளீன் 1. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைனோ இப்படி ஒரு லைனோ இமேஜினரி வரைஞ்சிங்கன்னா அது வெட்டுப்படுற அந்த இடம் தான். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நகக்கண்ணோட இந்த ஓரம் அண்ட் இந்த ஓரம். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு 1 to 2 minutes வரைக்கும் மைல்டு ப்ரெஷர் வந்து கொடுக்கலாம். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து டெய்லி ஒரு 1 to 2 times, மார்னிங் ஒரு தடவையும் நைட்டோ இல்லை ஈவினிங்கோ ஒரு தடவையும் வந்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களோட சுகர் லெவல் வந்து நார்மலாக வந்து இருக்கும் கண்டிப்பாக. அடுத்த பாயிண்ட் வந்து எங்க அப்படின்னா, இந்த உள்ளங்கை சைடு இருக்குல்ல, ஸோ இந்த உள்ளங்கை சைடில் இந்த ரிஸ்லைனோட மிடில் இருக்கிற இந்த பாயிண்ட்டு P7 இந்த பாயிண்ட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்லைனோட மிடில் இப்படி இருந்து நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டச் ஆற இந்த இடம் தான் வந்து P7. இங்கேயும் வந்து ஒரு 1 to 2 minutes வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவர் 13 அண்ட் GB25. இது வந்து எங்கே இருக்குன்னா நம்மளுடைய 11th and 12th தொங்கு விழா எலும்பு அந்த ரிப் போன் கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது மெதுவாக இந்த மாதிரி வந்து தேய்ச்சி வந்து விடணும். ஸோ 1 minute இந்த மாதிரி வந்து அக்குப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடணும்வாங்க. அதோட மெயின் ரீசன் வந்து என்னன்னா நம்ம குனிஞ்சு சாப்பிடும்போது இங்கே இருக்கிற இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், அதாவது தூண்டப்படும். அதனால தான் வந்து கீழே உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்ற ஹேபிட்டே வந்து உருவானது. பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா LA18 இந்த பாயிண்ட்டு. இது வந்து ஜஸ்ட் நம்ம இப்படி சைடாக கழுத்தை திருப்பினோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த பகுதியில் மிடில் தான் இருக்கிறது. இந்த சைடும் இருக்குது, அதே மாதிரியே கழுத்தை இந்த சைடு திருப்பினீங்கனாலும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மிடில் வந்து இருக்கும். ஸோ இந்த LA18 பாயிண்ட்டையும் நீங்கள் இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது இது போல் வந்து மைல்டு அக்குப்ரெஷர் வந்து கொடுக்கணும். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது நல்லா ஸ்டிமுலேட் ஆகிட்டு இது குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மலாக வந்திருக்கும். ஜாஸ்தியாக இருந்தாலும் நார்மலாகும், லோ டயபெட்டஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நார்மலைஸ் வந்து ஆகும். ஸோ இன்னும் எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணணும்னா நம்மளோட இந்த ஆடம் ஆப்பிள்ன்ற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே இருந்து கரெக்டாக 3 chun, அதாவது உங்களுடைய 4 fingers இப்படி வச்சோம் அப்படின்னா இது கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து போய் டச் ஆகும், இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி. ஸோ இது ஈஸியாக வந்து லொக்கேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள், நன்றி.